ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒரு நாளைக்கு பூமி மேலே எவ்வளோ சூரிய வெளிச்சம் வருதுன்னு நீங்கள் என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? 4.5 pounds சூரிய வெளிச்சம் ஒரு நாளைக்கு பூமி மேலே விழுதுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சாதாரணமாக ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது நம்ம மூளை எவ்வளோ ஆற்றலை பயன்படுத்துதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரியலனா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஆமாங்க, நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது அதாவது நம்ம மூளை 10 watts ஆற்றலை பயன்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. September 2015 உலகம் முழுசும் இருக்க மக்கள் 11.382 billion விஷயங்களை, அதாவது கூகுளில் சர்ச் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. உலகளவில் பரப்பளவை அதிக கொண்ட நாடுகளில் இந்தியா 7வது இடத்துல இருக்குது. இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை தெரிஞ்சிக்கணும்னா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஆப்பிள் எந்த ஒரு பிராண்டை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யார் யாருக்கெல்லாம் ஆப்பிள் ஐஃபோன் பிடிக்குமோ அவங்க எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2012 மட்டும் அதாவது ஆப்பிள் கம்பெனி 340,000 ஃபோன்கள் விற்பனை செஞ்சுருக்காங்களாம். அப்புற பொருட்களில் அதாவது மசாலா யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் உலகளவில் எந்த நாட்டில் அதிகமாக மசாலா பொருட்கள் யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அது நம்ம இந்தியாவில் தாங்க. அதாவது இந்தியாவில் மட்டும் 70% மசாலாக்கள் யூஸ் பண்ணப்படுறதா சொல்கிறாங்க. எறும்பு எப்பயுமே சுறுசுறுப்பாக இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு எறும்பானது அதாவது மனித உடல் அளவுக்கு பெருசாக இருந்தால் எவ்வளோ வேகமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, அதாவது எறும்பு மனித உடல் அளவுக்கு பெருசாக இருந்தால் ஒரு லாம்போர்கினி காரை விடவும் 2 மடங்கு வேகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது பூமியில் எப்பயுமே கேண்டில் நேராக தான் எரியும். ஆனால் இதே கேண்டில் ஸ்பேஸில் எப்படி எரியும்? இதே கியூரியாசிட்டியில் தான் நாசா ஒரு டைம் ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. அதாவது பூமியில் எரியிற மாதிரி கேண்டில் ஸ்பேஸில் எப்படி எரியும்னு. அதாவது பூமியில் கிராவிட்டி இருக்கிறதுனால கேண்டில் அதாவது மேலே பார்த்த மாதிரி எரியும். ஆனால் ஸ்பேஸில் கிராவிட்டி இல்லாதனால எப்பயுமே கேண்டில் ரவுண்டாக தான் எரியும்னு சொல்கிறாங்க. பொதுவாக பிரிட்ஜஸ் அப்படின்னாலே கார் போகிறதுக்கும் ட்ரெயின் போகிறதுக்கும் தான் கட்டியிருப்பாங்க. ஆனால் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கன்னியாகுமரியில் தான் தண்ணி போகிறதுக்காகவே ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. குறிஞ்சிப்பூ எந்த ஒரு பூவும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, அதாவது குறிஞ்சிப்பூவானது 12 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பூக்கணும்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, அதாவது இந்த ஒரு பூவானது அதிகமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கொடைக்கானலில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஒரு சிலையை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, அதாவது இந்த ஒரு சிலையானது அமெரிக்காவில் தான் இருக்குது. ஆமாங்க, இந்த ஒரு சிலையை நீங்கள் எல்லோருமே நினச்சிருப்பீங்க அமெரிக்கா தான் உருவாக்கி வச்சுருப்பாங்கன்னு. ஆனால் அது கிடையவே கிடையாது. அதாவது இந்த ஒரு சிலையை அமெரிக்காவுக்கு ஃப்ரான்ஸ் தான் கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கிஃப்ட்டை எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா அவங்க கூட ஒரு நல்ல நட்புறவை ஏற்படுத்தினுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஃபேட்டாக இருக்கிறது அதாவது ஒரு சாதாரணமான விஷயந்தான். ஆனால் அமெரிக்காவில் அதாவது 60% மக்கள் ஃபேட்டாக தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பொதுவாக அதாவது நம்ம ஊரை பொறுத்தளவுக்கெல்லாம் எப்பயுமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அதாவது குழந்தை பிறக்கும். ஆனால் அமெரிக்காவில் திருமணத்துக்கு முன்னாடியே 40% குழந்தைகள் பிறக்கிறதா சொல்கிறாங்க. அமெரிக்காவில் அதாவது ஒரு தனி மனிதனோட மாத சம்பளம் அதாவது இந்திய மதிப்புக்கு கணக்கு பண்ணால் 2,40,000 வரை இருக்கும்னு சொல்கிறாங்க. நானும் ரொம்ப நாளாக பார்க்குறேன், அதாவது நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸோட கவுண்டு ஆணி அடித்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குது. அப்படி போகிறப்போக்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா நாங்களும் சந்தோஷமாக இருப்போம். உயரம் கம்மியாக இருக்கிற மக்கள் அதாவது இந்தோனேஷியாவில் தான் வாழ்கிறாங்க. ஆமாங்க, அதாவது இந்தோனேஷியாவில் வாழ்கிற மக்களோட சராசரி உயரமே 5 அடி வரி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வீடியோ பார்க்குறவங்கள யார் யாரெல்லாம் ஒன் சைட் லவ் பண்ணியிருக்கின்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஃபேக்டை பொறுத்தளவுக்கு அதாவது நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு ஃபேக்ட்டு உண்மைன்னு தான் தோணுது. ஆமாங்க, அதாவது தன்னோட லவ்வை போய் எப்படி சொல்கிறதுன்றதுக்காகவே அதாவது நிறைய காதல் சொல்லாமலே போயிருக்குன்னு சொல்கிறாங்க. ரோல்ஸ் ராய்ஸ் இந்த ஒரு கம்பெனியை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, அதாவது ரோல்ஸ் ராய்ஸ் ஒரு காரை தயாரிக்கிறதுக்கு 6 மாதம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவே மற்ற கார்களை தயாரிக்க அதாவது 15 மணி நேரமே போதுமா? ஒரு சாதாரணமான மனுஷன் உடம்புல அதாவது 0.2 mg தங்கம் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆமாங்க, அது மனுஷனோட ரத்தத்தில் கலந்துருக்கிறதா சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாங்க, அதாவது இந்தியாவோட முதல் ராக்கெட்டை சைக்கிள்லையும் முதல் செயற்கைக்கோளை மாட்டு வண்டிலையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. யூடியூப் இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இப்போ இந்த செகண்டில் யார் யாரெல்லாம் யூடியூப் பார்க்குறீங்களோ அவங்களெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஆமாங்க, அதாவது யூடியூப்பில் முதல் முதல் அப்லோட் பண்ண வீடியோ யூடியூபோட ஃபவுண்டர் தான் அப்லோட் பண்ணியிருக்காரு. மீ அட் த ஜூனு ஒரு வீடியோ, அந்த வீடியோ தான் யூடியூப்பில் முதல் முதல் அப்லோட் பண்ணப்பட்டது. அந்த வீடியோ என்றைக்கு அப்லோட் பண்ணப்படுதுன்னா 23 April 2005 தான் அப்லோட் பண்ணியிருக்காரு. சாம்சங் எந்த ஒரு கம்பெனியும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, அதாவது சாம்சங்க்கு கொரியன் மொழியில் 3 நட்சத்திரங்கள்னு அர்த்தமா.